பதினெட்டாம் நாள் காலை 8:05. I never use this dandanaka. Dandanaka, naka, 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 dandanaka, naka. Dandanaka, naka, 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 dandanaka, naka. Yenga thala tiyare, sentiment la tar mare. மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே காலை 8:35. போஸ்ட் பாக்ஸ். நான் படிக்கிறேன். தினசரி சோம் உங்க மைக்க மாட்டுங்க. ஓகே, கிளாஸில் போ, யாராச்சும் பேசினா பனிஷ்மெண்ட். ஐம் சாரி. குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பிங் பாங் ஃபங் ஃபாங் குங் ஃபு. கடைசியில் தெரியும். பேசினா பனிஷ்மெண்ட். வீட்டில் எப்படி குங் ஃபு பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், துணி தைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, குளிக்கிறது, ஹவுஸ் கீப்பிங். ஃபஸ்ட்டு துணி தைக்கிறது. துணி எடுத்து அடிக்க போகிறோம். ரைட் சைட் அப்படியே கிக்கு, இல்ல லெஃப்ட் லெக். துணி எடுத்து ஒன், அப்படியே டூ. ஓகே, முடிஞ்சது. அடுத்தது பாத்திரங்கள் வருது. செகண்ட் பண்ண போறது வெசல் வாஷிங். பேக் சைட் வச்சுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க, இப்படி ஆட்டுங்க ஃப்ரண்ட்ல, இப்படி ஆட்டுங்க ஃப்ரண்ட்ல. டான்ஸ் ஆடக்கூடாது. இப்படி ஆஃப் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள். இப்படி பண்ணும்போது பாத்திரம் கழுவணும். சிரிக்கக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் வாரம் இதான் பண்ணேன். பண்ணும்போது அப்பர் கெட், அப்பர் கெட், அப்பர் கெட், அப்பர் கெட், யாராவது வந்தா அப்பர் கெட் வாயிலே குத்துவேன். அப்பர் கெட், அப்பர் கெட். நெக்ஸ்ட் ஹவுஸ் கீப்பிங். கீழே வைக்க போறோம், பெருக்க போறோம். அப்படி பெருக்கும் போது ஒரு குத்து. உள்ள வர போறீங்க. நீ இந்த பக்கம் ஹெல்ப் பண்ணலாம், இந்த பக்கம் ஹெல்ப் பண்ணலாம். ஏதாவது சொல்லி
நான் சொல்லும் போது 1 2 1 2 அடிக்க போறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 காலை 9:30 நார்மல் ஆப்பிள் இதுல போடவா10:05 நேற்று வேர்னண்ட் சைடில் 2 துணி இருந்துச்சு, அது யாருன்னு கூட தெரியாது, அவளுக்கே தெரியாது, ஏன்னா கத்தினதில் யாருன்னு தான் கேட்டா பார்க்கல. அதுக்கு இவன் என்னெல்லாம் கத்தினான்ற என்னெல்லாம் வேர்ட்ஸு, அது வந்து தப்பு, அது தப்புமா? இப்போது வென் ஐ எம் லோ விச் வென் ஐ ரியலைஸ் தட் மை மிஸ்டேக், அதை பண்ணிட்டு அவங்களே எல்லாம் இது பண்ண உடனே ஹி ஹஸ் நோ ரைட் டு ஷவுட் அட் மீ லைக் தட். அவரோட கன்சர்ன் வந்து you can't afford to make mistakes like that. அந்த ஒரு ரியாக்ஷன் தவிர அதுக்கு வந்து குயட்டா சொல்லணும். நான் பண்ண மிஸ்டேக்கை பல மடங்கு சத்தம் போட்டு பர்சனாலிட்டி டைப் வந்து குயட்டா ஒன்னு சொல்ற மாதிரி, sorry ma, that is then it doesn't help, it only aggravates. அது புரிஞ்சிட்டா போதும். மதியம் 12:20 டாஸ்க் நேம் பிக் பாஸ் பட்டிமன்றம். நமது பாரம்பரியத்தில் இன்று வரை முக்கிய பங்கு வகிக்கும் பட்டிமன்றம் இன்று பிக் பாஸ் வீட்டில் நடக்க போகிறது. வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்ஸ் 2 அணிகளாக பிரிய வேண்டும். யார் எந்த அணி என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். முதல் தலைப்பு, பிக் பாஸ் வீடு ஒரு ஆனந்த குடும்பம். தலைப்பு 2, பிக் பாஸ் வீடு ஒரு போட்டி களம். அர்ச்சனா இந்த பட்டிமன்றத்தின் நடுவர். விதிமுறைகள், பட்டிமன்றத்திற்கு ஏற்றவாறு உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். போட்டிக்களம் எப்படி இருக்குன்னு சொல்லி பேச போறோமா இல்ல பிக் பாஸ் மதியம் 1 மணி.
ஒரே பாயிண்ட் ஆனந்த குடும்பம்னா எதுக்கு தன்ன சண்டை போட்டுங்க அப்புறமா ஏன் டாஸ்க் எவிக்ஷன் வரும்போது இல்ல நான் யாருமே நாமினேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போல இல்ல அங்க கேட்கறது யாருமே சொல்ல மாட்டீங்க அப்ப சொல்றீங்கல்ல ரெண்டு பேரும் என்ன இந்த வாரம் அவங்களோட பாயிண்ட் என்னன்னா இது வந்து ஒரு போட்டி ஆனாலும் நாங்க ஆனந்தமா இருக்கோம் ஆனந்தமா இருக்கோம் ஆனாலும் இது போட்டி சண்டைப்பான அவங்களோட ஆர்டர் தெரியுமா யாரு என்ன ஆர்டர் தெரிஞ்சுட்டு லாஸ்ட் வருவாரு அக்கா எல்லாம் பாருங்களேன் போதும் ஆர்டர் நீங்க மாத்துங்க ஓகே நீங்க சொல்றத நான் கேட்க தயார் எல்லாரும் கேட்டேன்னா ஏன்னா உங்களுக்கு இதுல பழக்கம் இருக்கிறது பிடிக்கல இல்ல எனக்கு இதுல பட்டியலாம் பண்ணதே இல்லை நல்லா பேசுறீங்க சண்டையே போட்டாலும் நாங்க சேர்ந்துதான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க சண்டை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அவங்க அதான் மேட்டர் நம்ம வந்து சண்டையே இருந்தாலும் ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட பாயிண்ட் என்னவா இருக்குன்னா என்னதான் ஒத்துமையா இருந்தாலும் போட்டியில எல்லாரும் போட்டி தானே போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வரும் சரி ஒருத்தங்க பேசிட்டு உட்காரனானே அந்த நீங்க பை ஹார்ட் பண்ணிக்கணும் அவங்க சொன்ன பாயிண்ட நீங்க ஏதோ ஒன்னு அகைன்ஸ்டா பேசணும்ல அது பை ஹார்ட் பண்ணிக்கணும் அதுக்கு நான் சொல்றேன் ஏழு பேருக்கு நீ பை ஹார்ட் பண்ணிக்கணும் ஏழு பேரும் பண்ணிக்கணும் என்ன யாருக்கு வேணா வரோம் அந்த சாப்பா சட்டி எழுந்து பேச ஒன்பது பேர் ஆர்டர் தெரியாதவங்க உங்களுக்கு எந்த ஆர்டரா இருந்தாலும் ஒன்பதாவது ஒருத்தங்க பேசுறாங்க உனக்கு முன்னாடி பேசினவங்கள தான் நீ இது பண்ணி பேசணும் அவசியம் கிடையாது உனக்கு முன்னாடி ஏழு பேர் பேசினா ஏழு பேர் பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கலாம் கடைசியா பேசுறவங்க வந்து அது ஓகேவா ஓகே இப்போ நான் வந்து எத்தனாவது ஃபோர்த்தா இப்போ இதுக்கு முன்னாடி நாலு பேர் பேசிருப்பாங்க அந்த நாலையும் நீ மைண்ட்ல வச்சுக்கணும் புரிஞ்சிடும் பதினெட்டாம் நாள் மதியம் 1:25 ஒரு பக்கம் இந்த பிக் பாஸ் வீடு ஒரு ஆனந்த குடும்பம் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கும் இந்த ஏழு பேச்சாளர்களும் இன்னொரு பக்கம் இந்த பிக் பாஸ் வீடு அப்படின்றது ஒரு போட்டி களம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு பேச்சாளர்களும் இருக்கும் இந்த தருணத்துல நடுவராக நான் உட்கார்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் கண்டிப்பாக இது முடியும் போது ஒரு நல்ல முடிவை சொல்லக்கூடிய சக்தி அந்த அன்பும் அந்த போட்டியும் ஒன்றாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்புறேன் ஆரம்பிக்க போறது வாங்க சோமசேகர் அவர்களே தேங்க்யூ பாசங்கள் நேசங்கள் ஏதுமின்றி வாழ்கிற வாழ்க்கை வேணாமடா அப்படின்னு ஹிப்ஹாப் தமிழ் அன்றே சொன்னார் இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் ஆஜித் தொண்டர் ஒரு விஷயம் ஃபுல் டைம் அதே வச்சுட்டு இருக்கோம் சொன்னார் அவர்கிட்ட எவிக்ஷன் பாஸ் இருக்கு எவிக்ஷன் பாஸ் இருந்தாலும் இங்க இருக்க நாங்கள் ஃபேமிலியா இருக்கனாலதான் அவனை தொடவும் இல்லை அவன் ஹாப்பியா தூங்கிட்டு இருக்கான் அதுதான் நான் இதை ஃபேமிலியா தான் பாக்குறேன் கண்டினியூ ஆகும் நினைக்கிறேன் போட்டி இருந்தாலும் இது ஃபேமிலி தான் இது பிக் பாஸ் ஹவுஸ் பிக் பாஸ் டோர்னமெண்ட் அல்ல தேங்க்யூ அடுத்தது என்ன யாரு கிட்ட என்ன போட்டி என்னத்த குடும்பம் வர மண்ணங்கட்டே கிடையாது நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு இப்பவே வளைச்சு கட்டிட்டே வாடி 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 நான் பேசுறேன் பாருடி அப்படின்னு ரெடியா இருக்காரு பாலா அவர்களே மாடல் ஹேண்ட்ஸம் ஹங்க் போடுற சட்டையெல்லாம் ஜார்ஜெட் சேலையை விட தின்னா இருக்கிற ஒரு சேலை தோச்சு போடும் போது தான் தெரிஞ்சது வெரி ஹாட் பாய் கம் ஆன் பாய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாங்க பட்டி மன்றத்துக்கு வாடானா பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அது ஏன் சொல்கிறோம் ஏனென்றால் ஒரு நல்ல குடும்பம் வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சமம் அங்கிருந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் என்ன கற்றுப்போமோ அதற்கு தேவையானது போல் இந்த இடத்துல கற்றுக்கொள்வோம் ஆனந்தம் குடும்பம் அப்படின்னு பேச வந்திருக்க நிறையா பேர் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க இவங்க பல்கலைக்கழகம் போல் இங்கே வாழ்கிறார்களா 8 கோடி மக்கள் வெளியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் என் வயசில் இருக்கவங்க ஓகே நேற்று ஒரு முதியவர் வயதானவர் நம்ம குடும்பத்தில் மூத்தவர் ஒருவரை தாக்கிவிட்டார் தெரிந்தோ தெரியாமலோ ஓகே
அந்த இடத்தில் பயன்படுத்திய வார்த்தை இருவருமே சரியாக இருந்ததா? தாக்கப்பட்டவர் பயன்படுத்த வார்த்தை சரியாக இருந்தது. அவன் இவன் போடா உனக்கு என்ன மரியாதை அப்படி என்றால் கூறும்போது வெளியே பார்க்கும் மக்கள் இது ஆனந்த குடும்பம் நினைப்பார்களா? இல்லை நினைத்தாலும் அவர் குடும்பத்தில் இப்படி பேசுவது சரியா? கிடையாது. நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்றது அகெயின் அகெயின் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஏனென்றால் அதை பார்த்து நம்ம இப்போதாவது ஒரு ஆனந்த குடும்பம் என்றால் இதை பார்த்து கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் முதியவர்கள் ஏன் வயதானவர்கள் எல்லோருமே தப்பான வழியில் செல்வார்கள். அவங்க வீட்டில் வந்து தாத்தா வந்து அடித்தாங்கன்னா அவன் இவன் போடா வாடா அப்படின்னு பேசுவாங்க. புரிகிறதா? சோம் அவர்கள் சொன்னார்கள், தம்பியிடம் என் அணி தலைவரிடம் எவிக்ஷன் பாஸ் இருக்குது என்று. அந்த பாஸை ஒருவரை மெடுக்கவில்லை. ஏனென்றால் இங்கே இருக்க அனைவருமே ஒரு குடும்பமாக நினைத்து பழகி கொண்டிருக்கிறோம் என்று. தவறு. இங்கே இருக்க அனைவருக்குமே தெரியும் இந்த இடத்தில் கேமராக்கள் உள்ளது, பாஸ் எடுத்தால் மானம் பறந்துவிடும் என்பதை. ஸோ அதனால் மட்டுமே அந்த பாஸை யாரும் எடுக்கவில்லை. பிறகு நாமினேஷன் என்றால் என்ன? ஒரு குடும்பத்தினரை வெறிய அனுப்புவது. அந்த இடத்தில் என் குடும்பத்தினர் போக வேண்டாம், நான் போகிறேன் என்று நிற்க வேண்டும் அல்லவா? இது ஒரு நல்ல ஒரு குடும்பம் என்றால் யாராவது நிற்கிறீர்களா? நின்றிருக்கிறீர்களா? கிடையாது. ஏன் கிடையாது? அந்த இடத்தில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கின்றது. அதையும் மீறி எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுகிறார்களா? கிடையாது. ஏன்? அங்க ஒரு பார்ஷியாலிட்டி, குடும்பத்தில் பார்ஷியாலிட்டி இருக்குமா? இருக்காது. யாராவது நாயகத்துக்கு குரல் கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை டைனிங் டேபிளில் உட்காந்து ஒன்றா தான் சாப்பிட்ருக்கீர்களா? இல்லை கெஞ்சின்னு ஒரு ஒரு வாட்டியும் என் அணி என்னோட பிக் பாஸ் கேப்டன் வந்து கெஞ்ச வேண்டும், வாங்க ரெண்டு நிமிஷம் வாங்க உட்காருங்க, மூணு நிமிஷம் வாங்க உட்காருங்க, உட்காருங்க பேசுறதை கேளுங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதில் ஒருத்த கை தூக்குவான், நைட் எனக்கு வந்து நீங்கள் வந்து வச்சிங்கன்னா வர முடியாது அப்படின்ட்டு திமுறா அதில் கை தூக்குவான். இது ஒரு குடும்பத்திற்கு அழகா? கிடையாது. அடுத்த வாட்டி நாமினேஷன் என்ற ப்ராசஸ் வரும்போது நீங்கள் வந்து கை தூக்கி நான் வெளியே செல்கிறேன், என் தாத்தாவை அனுப்பாதீர்கள், என் தம்பியை அனுப்பாதீர்கள், அக்காவை அனுப்பாதீர்கள் சொல்லுங்கள், நான் இது ஒரு நல்லது ஒரு குடும்ப பல்கலைக்கழகம் என்று ஒத்துக்கொள்கிறேன். இதை கூறி இது ஒரு ஆனந்த குடும்பம் இல்லை என்று போட்டு உடைத்து கீழே இறங்குகிறேன். நன்றி, வணக்கம். உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ஆனந்தமான குடும்பம் தான் நான் நம்புகிறேன். டாஸ்க்குன்னு எடுத்தீங்கன்னா போட்டி போட்டியாக தான் பார்க்கணும்னா இங்கே இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கவே நடந்திருக்காது. தாத்தா தாத்தான்றீங்க, அவர் வந்து ஒரு பேத்தியை கேரி பண்ணி நின்றுருக்காரு, அட்லீஸ்ட் ஒரு 20 minutes அட்லீஸ்ட் நின்றுருக்காரு. அது டெஃபினட்டாக ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம்தான். ஒரு காம்படிஷன்னா அவர் தூக்கி நிற்க தேவையில்லையே. அப்படியே நம்ம ரம்யா வந்து அவர் தம்பிக்கு எவிக்ஷன் பாஸை கொடுத்தார். கமல் சார் வரும்போது சொன்னாங்க இந்த மாதிரி, ஆமாம் வேற யாருன்னா நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். அது ஒரு ஆனந்தமான விஷயம் தானே. ரேகா அம்மா கிளம்பும் போது யார் அழுகலை இங்க சொல்லுங்க? 10 நாள் தான் அவங்கள தெரியும். ஒரு அப்பனா நீங்க அழுதது வந்து சும்மா ஃபேக்காவா அழுதீங்க அப்படி இல்லையே, ஒரு ஃபீலிங் வந்து தானே எல்லாரும் அழுதுருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு ஆனந்தமான குடும்பம் தான் நான் நம்புகிறேன். And I rest my case. Brilliant. What a strategy. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 நிமிஷமும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு 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 வேலை வருதுன்னா அந்த 16 பேரில் நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக இங்கே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு ஒரு நிமிஷமும் இங்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அதுவே ஒரு போட்டி தான். அண்ட் வந்து உதாரணத்துக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பால் டாஸ்க்கு சிம்பிளாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் நின்று அதில் ஜெயிச்சிட மாட்டோமா? நாமினேஷனுக்கு நம்ம போகாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டில் அது எப்போயுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது நமக்குள்ளே எப்போவுமே அந்த பிக்பாஸ்னால் பிக்பாஸ்க்குள்ளே வந்ததுலேருந்து அந்த ஒரு போட்டி நிமிஷத்துக்கு நிமிஷம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு பாயிண்ட். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு ஒரு ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வாயத்துலேருந்து ஓப்பனாக நாமினேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஒருத்தவங்களை நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு போட்டியாக இருக்கிறனால நம்ம சேவா நம்ம கரெக்டாக உள்ளார இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒருத்தரையும் நம்ம பார்த்து பார்த்து விளாண்டுட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும் பிக்பாஸ்னால் ஒரு போட்டி களம் தான். கண்டிப்பாக அது நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம எப்போவுமே நம்ம மனசில் இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இங்கே பார்த்ததில்லை அன்பு பாசம்
மரியாதை மனிதாபிமானம் இது எல்லாம் கலந்து நிறைய விஷயங்கள் இங்க நடந்திருக்கு ஸோ இது எல்லாம் கலந்து வர ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த சந்தோஷம் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவரும் இங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு அன்பு ஓகே அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் கொடுக்குறேன் என்ன ஆச்சரியம்னா நான் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே எந்த சைடு தான் உட்காந்துருக்காங்க பாலாக்கும் எனக்கு முதல் நாள்லேருந்தே ஒரு ஃப்ரிக்ஷனாகவே போயிட்டுருக்கு யார் உள்ள வந்தாலும் ஃப்ரிக்ஷன் தான் இல்லை ஐ திங்க் மேக்ஸிமம் என் கூட தான் அண்ட் நடுவில் கொஞ்சம் ஒரு லைட்டாக பேச்சுவார்த்தை ஆச்சு பட் அகெயின் அது ஒரு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லைங்க எனக்கு பிடிக்கலைங்க நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிற அவங்க ஸ்டைலில் சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் தேவையில்லை நீ செருப்படி கொடுத்துட்ட எனக்கு இந்த செருப்படிக்கு மேலே நான் பேசினா எனக்கு மரியாதை குறையும்னு நானும் வந்து நின்னேன் ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்தாலும் அவங்க ரூமுக்கு வந்தால் நான் போயிடுவேன் நான் ரூமுக்கு வந்தால் அவங்க திரும்பி போயிடுவாங்க அந்த மாதிரியே இருக்கீங்க நோ ப்ராப்ளம் நோ ஐம் நாட் பிளேமிங் எனிபடி இல்லை இல்லை ஐம் நாட் பிளேமிங் எனிபடி வீட்டில் தான் இருந்தோம் ஸோ அந்த மாதிரி அப்போ அப்போ அவங்க முறிச்சிட்டு போவாங்க என்ன முறிச்சிட்டு போறாங்களா இல்ல ஜெனரலாவே முறிச்சிட்டு போறாங்களான்னு தெரியல சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு எனிவே இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் நினைச்சுக்கலாம் பட் ரெண்டு இடத்துல இப்போ டான்ஸ் காம்படிஷன் வந்தப்போ நானும் வேலண்ணாவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் அந்த மேடையில அண்ணா வந்து அந்த ஸ்பேஸிங் சரியா பார்க்கல நான் வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸ்ல ஆடிட்டு இருந்தேன் கஷ்டமா தான் இருந்தது இட்ஸ் ஓகே கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை நான் பண்ணேன் பட் யாருக்கும் தெரியலன்னு நினச்சேன் பட் பாலா வந்து இது அண்ணா சொன்னாதான் எனக்கு தெரியும் பாலா வந்து சொல்லியிருக்காங்க ஏன் நீங்கள் சனம்க்கு டான்ஸ் ஆட இது ஸ்பேஸ் கொடுக்கலன்னு சொன்னது எனக்கு ரொம்ப டச் ஆச்சு அது ஏன் என்னை பற்றி ஏன் அவங்க கவலைப்படணும் ஏன் எஃபர்ட் எடுத்து அங்கே போய் சொல்லணுன்றது ஒரு இது இருந்தது அப்புறமா நான் போய் தேங்க்யூ சொன்னேன் அதுக்கு அவங்க ஆஸ் யூஷுவல் ரியாக்ஷன் எல்லாம் சொன்னாரு ஸோ அங்கே நான் பார்த்தது ஒரு அன்புக்கு மீறின ஒரு மரியாதை ஸோ ரெஸ்பெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிகர் தென் லவ்னு சொல்லுவாங்க அது நான் என் வாழ்க்கையிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் ஸோ அது நான் பார்த்தேன் ஸோ தேங்க்யூ பாலா இது நான் பேசணும்னு நினச்சேன் எனிவே உங்ககிட்ட பேசுறதுக்கு பயம் ஏன்னா பேசினா எதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்லை போங்கன்னு சொல்லிடுவீங்கன்னு பயம் இப்போ ஒரு குழப்பம் இல்லை எந்த அணி பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு இந்த இந்த எந்த அணி எனக்கு தெரியவில்லை இல்லை நான் நான் வந்து அதாவது ஒரே மனிதன் இது ஒரு பேட்டில் கிரவுண்ட் மட்டும்தான் சொன்ன அத்தனை பேரும் பண்ண விஷயங்கள் இது ஸோ இதெல்லாம் ஒரு உணர்வுகள் நேச்சுரலாக வந்த உணர்வுகள் அன்பு பாசம் சந்தோஷம் எல்லாம் கலந்து நீங்கள் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க இந்த வீட்டில் அது எப்படி இது ஆனந்த வீடுன்னு இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணலையா போட்டி நான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் யூஸ்வலி இங்கே வந்து ஃபோனே மிஸ் பண்ணலை ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாருமே காரணம் இந்த செட்டு கூட இந்த செட்டு கூட ஸோ இது கண்டிப்பாக 100% ஒரு ஆனந்த குடும்பம் தான் எல்லாருமே சொல்லிட்டே இருக்கீங்க ஆனா கமல் சார்ட்ட சொல்லும்போது அவன் என் தம்பி சார் அவனுக்கு அந்த பாச நான் விட்டு கொடுத்த நான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இங்க வந்து நான் அவனை தம்பின்னு கூப்பிடுறேன் தவிர தம்பிக்காக நான் விட்டு கொடுத்தேன்னு சொல்லல இது ஒரு கேம் ஷோ அண்ட் திஸ் இஸ் மை கேம் நான் விளையாடுறது என் கேம் அதுல நான் காம்படிட்டிவா தான் விளையாடினேன் அவர்கிட்ட என்ன விட்டு கொடுக்கல அவரை நான் தாத்தான்னு கூப்பிடுறேன் தாத்தா தான் நினைக்கிறேன் ஏன் விட்டு கொடுக்கல நான் விட்டு கொடுக்கல அது பாசம் பாசம் அவன் மேல தம்பி மேல இருக்குன்னா தாத்தா மேலயும் எனக்கு இருக்கே அதுக்கு இருந்த அதுக்கு முன்னாடி இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் மேலயும் இருக்கே அது விட்டு கொடுத்தேன்றதை தாண்டி என்னோட எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு இப்ப நான் கேம் ஷோ தான் விளையாடுறேன் இது காம்படிஷன் தான் அது எந்த ரவுண்டா இருந்தாலும் என் எத்திக்ஸ் மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அது காம்படிஷனா தான் போகுது இது ஒரு போட்டி களம் இதுல ஆனந்தம் இருக்கலாம் ஆனந்தமா நீங்க அந்த போட்டியை கொண்டு போகலாம் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்னு ஒண்ணு கொடுக்கறது போட்டியை வச்சுதான் கொடுக்கறாங்க ஆனந்தத்தை வச்சு கொடுக்கல இதுதான் என்னோட பாயிண்ட் தேங்க்யூ ஓகே போலாம் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி என்னோட வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொன்னோடனையுமே ஒரு சிலர் பயந்தாங்க ஒரு சிலர் வந்து யோசிச்சாங்க ஒரு சிலர் வேண்டான்னு சொன்னாங்க ஆனால் என் வீட்டில் இருக்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சொன்னாங்க நம்ம குடும்பத்தை தாண்டியாடா அது ஒரு பெரிய குடும்பமா இருக்க போகுது இங்க இருக்க இவ்வளவு பிரச்சனையை பார்த்தாச்சு அங்க இருக்க பிரச்சனையை பார்த்துட முடியாதா அதுவும் ஒரு குடும்பம் தான் போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க
அந்த நம்பிக்கையில தான் நான் உள்ளார வந்தேன். அப்போ உள்ளார வரும்போது இங்க ஒரு குடும்பம் வரப்போகுது அப்படின்ற எண்ணம் எனக்கு உள்ளார இருந்தது. ஆனா அந்த எண்ணத்தை தாண்டி அந்த குடும்பத்துக்குள்ளார ஒரு போட்டிக்களம் இருக்குன்ற எண்ணமும் எனக்கு உள்ளார இருந்தது. ஸோ அப்படிதான் நான் உள்ளுக்குள்ளார வந்தேன். இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை பத்தி அடிக்கடி இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டோம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த குடும்பத்தில் அந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது எங்க அம்மா சக்கரை டப்பாக்குள்ளார போட்டு வச்சிருக்க 2 ரூபா காசு மாதிரி தான். எனக்கு வேணும்னா நான் அந்த 2 ரூபா காசை திருடுவேன். ஆனால் அம்மா பார்த்துட்டாங்கன்னா அந்த 2 ரூபா காசு எனக்கு வேணாம். ஏன்னா எங்க அம்மா என்னை திட்டிடுவாங்க. இங்க இருக்கக்கூடிய கேமராக்களை நான் என் அம்மாவா பாக்குறேன். அந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை எங்க அம்மா சக்கரை டப்பால வச்சிருக்க 2 ரூபா காசா தான் நான் பாக்குறேன். எனக்கு தேவைன்னா தான் நான் அந்த 2 ரூபாயை திருடுவேன். தேவையில்லைன்னா நான் ஏன் திருட போறேன்? எங்க அம்மா அந்த 2 ரூபாயை வச்சு இன்னும் கொஞ்சம் கடுகு வாங்குறாங்க அப்படின்னா அந்த 2 ரூபாய் எனக்கு தேவையில்லை. எங்க அம்மா கடுகு வாங்குறதா எனக்கு முக்கியம். ஸோ அந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கும் தேவையில்லை, இங்க இருக்க குடும்ப மக்களுக்கும் அது தேவையில்லை, அதனால எடுக்கல. ஓகே, இந்த போட்டி காலத்துக்குள்ளார வரும்போது இங்க இருக்க 16 பேருக்கும் ஆளுக்கு ஒரு தேவை இருந்திருக்கும். ஆளுக்கு ஒரு தேவையோ பல தேவைகளோ, அந்த தேவைகளுக்காக தான் நம்ம இங்க வந்து வாழ ஆரம்பிச்சோம். ஆனா இங்க வாழப்போற வாழ்க்கைக்கு இங்க இருக்கக்கூடிய அன்புதான் தேவை. தேவைக்காக வாழ ஆரம்பித்தோம், வாழ்க்கைக்கு அன்புதான் இங்கு தேவைப்படுகிறது. ஸோ இங்க அன்புதான் ஓங்கி நிற்குது. போட்டிக்களம் இருக்கு, இந்த அன்பான குடும்பத்துக்குள்ளாரதான் அந்த போட்டிக்களம் இருக்கே தவிர போட்டிக்களத்துக்குள்ளார அன்பான களம் இருக்கு, அன்பான குடும்பம் இருக்கவே முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய அன்பான குடும்பத்துக்கு நடுவில் போட்டிக்களம் இருக்கு அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த போட்டிக்களம் எங்கே இருக்கு? இந்த அன்பான குடும்பத்துக்குள்ளார தான் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாலாஜி ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறமா இவர் சொன்னார் அன்பு இல்லை அன்பு இல்லை அன்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்க ஸ்டோரி வந்து ரொம்பவே கொஞ்சம் ஹார்டான ஸ்டோரி தான் இருந்தது. சி, நீ இந்த உள்ளே வந்ததுக்கு அப்புறமா யாராவது நீ நான் உங்கள் காலிலலாம் இல்லைப்பா, அண்ணன் கூப்பிடு, தம்பி அக்கான்னு கூப்பிடு, தங்கச்சின்னு கூப்பிடுன்னு உன் பேக்ரவுண்ட் நினச்சி பார்த்தா நீ செல்ஃப் ரெஸ்பெக்டாக உனக்கு நீயாவே தோணுது, உனக்கே தோணுது எப்படி கூப்பிடணும்னு. ஏன்னா நான் அந்த மாதிரி இதில் இருந்தேன்னா ஒரு வெரி பேட் ட்ரிப்பில் தான் போயிருப்பேன். எனக்கு எதுக்குடா இந்த வாழ்க்கை, இப்படி தான் நான் வளர்ந்தேன். ஆனால் நீ என்ன அது ஒரு போட்டியாக எடுத்து எப்படி யார்கிட்ட எப்படி பழகணும், ஸோ எப்படி ஒரு அன்பு வரணும். நீ தம்பிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, யார் அவன் எப்போ பார்த்தாலும் ஆஜிது ஆஜிது ஆஜிது, எதுக்கு நீ அவனை நாமினேட் பண்ணுறீங்க, அவளை நாமினேட் பண்ண வேண்டியதானு நீ எப்போ எதுக்கு நிற்கிற அவரு, யார் அவன் உனக்கு, அவனும் உனக்கு போட்டியாளர் தானே. ஸோ நீ எதுக்கு அவன்கிட்ட அன்பு காட்டணும் அப்படி? அண்டு அது ஆஜி தம்பி, அவன்கிட்ட எவிக்ஷன் பாஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் நாளைக்கு நீயே நாமினேட் ஆனேன்னா வையன், அவன் எந்திரிச்சு உனக்கு இது அந்த பாஸை யூஸ் பண்ணுவான். அது எதனால அது கன்ஃபார்மா பண்ணுவான் எனக்கு தெரியும். ஏன்னா அப்படி பழகுறீங்க நீங்க, சோ அதுபடி ஒரு அன்பு இருக்கு. நேத்து நீ சொல்றியே இவங்க இப்படி கத்துனாங்க அப்படி கத்துனாங்க, சொந்த வயாலே நீ அவர்த்திட்ட, ஐயோ என்ன மூட்ல எல்லாம் கொழும்பி போச்சாயா உனக்கு அப்படின்னு. அப்போ நீ அப்படி ஹைப்பர் ஆனது அப்படின்னா பப்ளிக் என்ன நினைப்பாங்க? உனக்கு என்ன மூலையெல்லாம் கொழும்பு போயிச்சா, வயசாக இப்படி ஆயின்னு இருக்குன்னு நீ அப்படிதான் சொல்லினா. அதே நீ ஈவினிங் வந்து பார்க்குறேன், என்ன தாத்தா இப்படி பண்ற அப்படின்னு நீ ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அது. ஸோ அது போட்டியாளராக பார்த்தேன்னா நீ மறுபடியும் போய் பேசியிருக்கவே கூடாது. நீ அந்த பேச்சு பேசுனது பானால இல்ல, இது பர்சனலா எடுத்ததுனால ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். வெளியே போய் பேசிக்கலாம், அதெல்லாம் இது வரைக்கும் சரியா பேசல. ஓகே ஓகே சரி ஓகே போதும், தேங்க்யூ. பதினெட்டாம் நாள் மதியம் 2:40. இந்த பாயிண்ட் மட்டும் தூய தமிழ்ல பேசும்போது அப்படியே ஃப்ளோ மிஸ் ஆயிடும். एक्चुअली கரெக்ட்டா பேசுறீங்க. எனக்கு முன்னாடி வந்தவங்க தான் எனக்கு ஏதோ சின்ன பையன் எனக்கு விட்டு கொடுத்துட்ட மாதிரி விட்டு கொடுத்துட்ட மாதிரி நான் ஏதோ அதை வந்து சும்மா நான் ஏதோ வச்சிருக்கேன் எல்லாம் விட்டு கொடுத்து நான் ஏதோ வச்சிருக்கேங்கிற மாதிரியே இருந்துச்சு எல்லாரும் பேசுறது. எனக்கு அது ஒண்ணுதான் வரவங்கெல்லாம் சின்ன பையன், அதனால பாசமா நாங்க விட்டு கொடுத்துருவோம், பாசமா விட்டு நீங்க சொன்னது கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே நார்மல் ஆச்சு. வந்தவங்க எல்லாம் அதே ஒவ்வொரு படியா நான் போறேன். ஏன் கேம் இப்ப கூட
அர்ச்சனா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது கேம்னு சொன்னதுனால கேமுக்காக விட்டேன் அப்படி கிடையாது. எனக்குன்னு ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணதுனால அந்த இடத்துல நான் உனக்கு விட்டு கொடுத்துருந்தாலும் நான் பிக் பாஸ் டைட்டிலுக்கு அடுத்தது என் மேல உள்ள நம்பிக்கையில போறேன். அது வந்து எவிக்ஷன் பாஸ் எவிக்ஷன் பாஸ் இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் அதே சொல்றாங்க. இல்ல எவிக்ஷன் பாஸ் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா இப்போ ஆஜித் சும்மா வந்து நீங்க விட்டு கொடுத்துட்டு எல்லாம் பேசும்போது இப்போ ஆஜித் என்ன இருக்கும், சரி நமக்காக தான் விட்டு நினைக்க மாட்டான். அது என்ன நீங்க விட்டு கொடுத்தேன்னு சொல்றீங்க, நானும் தான் விளையாண்டு அவன் நிப்பான். அப்ப அவன் போட்டியாளராக இருக்கனாலதான் என் இடத்த நான் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் நிப்பான், கன்ஃபார்மா அவன் நிப்பான். அவனுக்கு கோவம் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ஒண்ணு, அது ஒரு பாயிண்ட் சொன்னா. அப்புறமா ரேக்கா மேம்க்காக நானுமே அழல, ஏன்னா இது ஒரு கேம்னு தெரியும், அடுத்த வாரம் நானும் தான் போறேன் அதனால யாருமே அழலன்னு தெரியும். சொன்ன மாதிரி நாமினேட் பண்ணலாம், சரி ஓகே அழுதிங்க, கதவை திறந்தாங்கல்ல, திறக்கும் போதாவது அந்த பாசத்துல இருங்க மேம் நான் வேணா உங்களுக்கு பதிலா போறேன்னு சொல்லிட்டு அறுத்து போக வேண்டியது. எல்லாருக்கும் உங்க பாசம் நிறைய கண்ணு எல்லாரு பாயிண்ட்லயும் அது வருது இல்ல. ஐயோ ஐயோ Let's go. வாழ்க்கைன்றதே ஒரு போட்டி தான். இந்த போட்டியில இருக்கும் பொறாம இருக்கும், கட்டாயம் போட்டினா பொறாம இருக்கும், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா இங்க ஐயோ இவர் சரியில்லை கொண்டு நாமினேட் பண்ணி தூக்கு அவனை கொள்ளு என்பது போட்டி. நான் கொள்ளுன்றது நிஜமான கொள்ளு இல்லை, இந்த வீட்டிற்கு இவன் லாய்க்கு இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். எதுக்கு போட்டி? இப்போது அந்த தம்பி வந்து யாருக்காவது போட்டியா, இல்லை அந்த பொண்ணு யாருக்காவது போட்டியா? ஆனால் முதல்ல பெரும்பாலானவர் என்னையும் சேர்த்து யார் இங்கே இருக்க தகுதி இல்லை என்ற போது அவங்களெல்லாம் தூக்கினோம். யாருக்கு தகுதி இருக்குது தகுதி இல்லை என்று முடிவு பண்ணுறதில் கூட குடும்பம் வந்துடுது, ஆனந்தம் வந்துடுது. ஆனால் ஜென்ரலாக இது ஒரு பெரிய குடும்பம், எல்லாரும் குடும்பம், எல்லாரும் இங்கே வந்து சமம் அப்படின்றது இல்லை. ஸோ அங்கே வந்து ஆனந்தம் இருக்குது, ஆனந்தம் இல்லை. ஆகையால் வந்ததே போட்டி, வாழ்க்கையே போட்டி, பிக்பாஸே போட்டி, பட்டிமன்றமும் போட்டி, இது ஒரு போட்டி களம்தான். இதில் அங்கங்கே ஆனந்தம் இருக்குது, ஃபுல்லாக ஆனந்தம் இல்லை. நன்றி, வணக்கம். சங்கத்தமிழ் நாடு கண்ட சரித்திர ஏட்டினிலே எங்கும் புகழ் வீற்றிருக்கும் நம்மளுடைய பிக்பாஸ் நிகழ்ச்சியிலே, கடல் தாண்டி பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளே, உள்ளூரில் இருக்கும் எங்கள் உற்றார் உறவினர்களே, அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி உடல் தோன்றி முன் தோன்றி மூத்த கொடி முப்பாட்டன் வாழ்ந்த கொடி எங்கள் அன்னை தமிழை வணங்கி என்னுடைய குடும்பத்திலேருந்து என்னை அனுப்பும் பொழுது ஒரே ஒரு விஷயம், நீங்கள் போய் பாட்டு பாடுவீங்க, நீங்கள் நல்லா பாடுவீங்க, அது எல்லாருக்குமே தெரியும், பாடிட்டு அது இல்லை, அதை தாண்டி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுடைய நீங்கள் இதை காட்டக்கூடிய இடம், அதனால் நீங்கள் விளையாடுறத தாண்டி நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, மக்கள் உங்களை எப்படி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான நிகழ்வு தான் இது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்லி, ஒற்றுமை இந்தியர் வேதம், அதை உணர்த்தும் தேசிய கீதம், வேற்றுமை என்றும் இல்லை நாம் ஒரு தாய் மக்களின் பிள்ளை என்று சொல்லி குடும்பமே சிறப்பு சொல்லி வாழ்த்துக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும், பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும், நடுவருக்கும் அனிதாவுடைய அருந்தமிழ் வணக்கம். முதல்ல அன்பு முக்கியம் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு போட்டி தான் அப்படிங்கிறது தான் இங்கே நான் பேச வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், கடைசியாக பேசின வேலை நான் பற்றி ஒன்று சொல்லணும். அன்பு எல்லாரும் ஒரு தாய் பிள்ளை அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, அப்போ ஏன் உங்கள் எல்லாரும் குத்தும் போது ஏன் அன்றைக்கி அழுதிங்க? இது போட்டிக்களம், அதனாலதான் எல்லாரும் உங்களை சொன்னாங்க இது ஒரு போட்டி, தன்னை எப்படி தனிச்சு காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்க தான் செய்வாங்க, அப்போ எல்லாரும் மனசுல இருக்கிறதே அவங்க சொல்லதான் செய்வாங்க, அதனாலதான் உங்களை சொன்னாங்க. அதனால ஏன் ஃபீல் பண்றீங்க ஐயோ வேலை நான் வேற என்னோட அண்ணன் அவரை பத்தி நான் பேசக்கூடாது, அவரை நான் ஹர்ட் பண்ணிடுவேன் யாரும் நினைக்கல, உங்களுக்கு குத்தணும்னு தோணுச்சுன்னா எல்லாரும் குத்த தான் செய்வாங்க, ஏன்னா இது கேம். அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன்.
ரம்யா வந்து ஆஜித்க்கு விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. ஆக்சுவலி இப்படி சொல்றதுனால ஆஜித் வந்து ஆமா இல்ல நம்ம அக்கா நமக்காக விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இதை விட்டு வெளியே போனதுக்கு அவன் கோவப்படுவான். நீ யார் எனக்கு விட்டு கொடுக்கறதுக்கு? நான் ஒரு கண்டஸ்டன்ட், நான் ஒரு போட்டியாளர். உங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து இங்க இருக்கிறதுக்கு திறமை இருக்கோ, என் திறமை எனக்கு இருக்கு அப்படின்னு அவன் மனசுக்குள்ள கண்டிப்பா தோணும். அவன் சொன்ன ரீசன்னாலதான் அவனுக்கு கிடைச்சது. அன்னைக்கு ஆர்கியூ பண்ணது சொல்லிடுறேன். அவன் வந்து அந்த இடத்துல எப்படி மூணு பேரு ஆர்கியூ பண்ணி எனக்கு ஏன் வேணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னாங்களோ அந்த மாதிரி ஆஜித்தும் சொன்னான். இது ஒண்ணும் தம்பி அக்கான்ற ரிலேஷன்ஷிப் கிடையாது. இவன் ஒரு கண்டஸ்டன்ட், அவன் ஒரு கண்டஸ்டன்டா நின்னுதான் அதை வாங்கினா அதுக்கு அவன் டிசர்விங்காவும் இருக்கான். நீங்க எல்லாரும் விட்டு கொடுத்தாங்கன்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது டிசர்விங் இல்லாத ஒரு பையனுக்கு பாசத்தினால போயிடுச்சுன்ற மாதிரி இருக்கும். அவனுமே அதை ஃபீல் பண்ணுவான் நான் நினைக்கிறேன். வெளியே போனே கண்டிப்பா அதை அவன் யோசிப்பான். அவன் ஜெயிச்சதான் அதை வாங்கியிருக்காங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இன்னொன்னு, எட்டு பேர் போனீங்க, எட்டு பேர்ல எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை வெளியே அனுப்புனீங்க. அப்படி வந்து எல்லாரும் சேர்ந்து சனம் அனுப்புனீங்க. எல்லாரும் ஃபேமிலி தானே, ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர ஃபர்ஸ்ட் அனுப்புனீங்க? ஃபேமிலி தானே இருக்கீங்க, சரி வேணாம்ப்பா அவ இருக்கட்டும் அப்படின்னு யாரும் நினைக்கலையே. ஏன்னா இது போட்டி. இன்னொரு பக்கம் சில நான் எதுவும் சொல்ல விரும்பல, சம்டைம்ஸ் ஏதோ ஒரு சின்ன விஷயம்னா அதை பெருசாக்கி அது ஒரு சண்டையாக ஆக்கணும்னு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஏன் ட்ரை பண்ணுவாங்கன்னா அது ஒரு கண்டென்ட்டாக மாற வாய்ப்பு இருக்கு. ஏன் கண்டென்ட்டாக மாற வாய்ப்பில் என்ன நல்லதுன்னா அதில் அவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன் ஸ்க்ரீனில் தெரியும்னா அவங்க தனியாக தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன் தனியாக தெரியணும்னா இது ஒரு போட்டி. ஓகே, எல்லாரும் ரொம்ப அன்பா இருக்கும், எல்லாருமே வந்து ஒரு குடும்பமா இருக்கும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணீங்க? நேத்து அரக்கர்களா இருக்கும்போது பர்ஃபியூம் அடிக்கிறது என்ன, ஸ்மோக் கொடுக்கறது என்ன? ஏன்னா அது ஒரு கேம். அரசர்களுக்கு எதிராக அரக்கர்கள் நல்லா வின் பண்ணணும் அப்படின்றனாலதான் சேலஞ்சிங்கா எடுத்துட்டு போன வாட்டி அவங்க செஞ்சது விட இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுங்க. ஸோ எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல ஏன் ஸ்ட்ராங்கா போய் நின்னாங்கன்னா இது ஒரு போட்டி அப்படிங்கறனாலதான். மொத்தத்துல இது என்னதான் குடும்பமா இருந்தாலும் இதுல ஒரு போட்டி இருக்கு. பாருங்க குடும்பமாக முன்னாடி வந்த சகோதரி ரொம்ப அழகா பேசினாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் மேடை ஏறும் பொழுது போடியம் அவரை மறைச்ச உடனே ஒரு தொண்டன் ஓடி வந்து கீழே அந்த ஒரு அட்டை மாதிரி வச்சாங்களாம், பெட்டி மாதிரி. ஏறினவுடன் அண்ணா சொன்னாரான், நான் ஏறுவதற்கு காரணம் என்னுடைய தொண்டன் என்று, நீ ஏறியதற்கு காரணம் என் செருப்பு தான். அதை நீ எப்பவுமே மறந்துடக்கூடாது. என்னுடைய போட்டியாளராக நினச்சிருந்தா நான் என்னுடைய செருப்பை கொடுத்துருக்க மாட்டேன். என்னுடைய சக தோழியாக நினச்சதுனால நீ பேசி முடிக்கிற வரைக்கும் உட்காந்து கை தட்டினல்ல, அதுதான் என்னுடைய அன்பு குடும்பம் என்பதை நீ மறந்துட்ட. சொல்லி காட்டுறது கிடையாது, கொடுத்ததை சொல்லி காட்டுறது, சொல்லி காட்டுறதே கிடையாது. சில பேர் செய்ததை மறந்து விடுவார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கோவில்னா அர்ச்சனை இருக்கும், குடும்பம்னா பிரச்சனை இருக்கும். நீங்க புறணி பேசுறதே நீங்க ரொம்ப தப்பாவே பாக்குறாங்க நிறைய பேர். நிஜமா சொல்றேன், புறணி பேசுறது ஒரு அழகுங்க. கிராமங்கள்ல எல்லாம் ஒரு நாலு பேர் சேர்ந்து உட்காந்து பேசினா என்ன பேசுவாங்க? சட்டசபையா பேசுவாங்க, அஞ்சாவது ஒருத்திய பத்தியும் பேசுவாங்க. இந்த நாலாவது ஒருத்தி எந்திரிச்சு புருஷனுக்கு மீன் குழம்பு வைக்கணும்னு எந்திரிச்சு போவா. அப்ப இந்த மூணு என்ன பேசும்? இந்தா வரால இவகதை தெரியாத. மூணாவதா இருக்கிறவளுக்கு அர்ஜென்டா போறதுக்கு வேலை இருக்கும், ஆனா போக மாட்டா. ஏன்னா போனா அவ கதை ஓடும். புறணி பேசுறது அழகுங்க. அது எப்ப தெரியுமா அவமானம் அசிங்கமா மாறும்? ஒருவருடைய உள்ளத்தையும் உருவத்தையும் உடைக்கும் பொழுதுதான் அந்த புறணி அசிங்கம். அந்த புறணியை தான் வெளியில இருக்கிறவங்க செருப்பால் அடிப்பாங்க. நீ அவனை பத்தி தப்பா பேசினாதான் ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது. ஆனா அவனை நீ சந்தோஷமா கிண்டல் பண்ணாலோ, இல்ல நீ போகும்போது ஏதோ சின்ன சின்ன விஷயமா கிண்டல் பண்ணாலோ அந்த புறணி அழகு. அதையும் தப்பாவே பாக்குறீங்க. பிரச்சனை குடும்பத்துல இருடா தம்பி. நீ வெளியில அப்பா அம்மா சண்டையெல்லாம் பார்த்தது இல்லையா? அப்பா மகன் சண்டையெல்லாம் பார்த்து யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்லு. எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை இருக்குங்க. நீங்க தான் சொன்னீங்க அவங்க சண்டை இருக்கணும்டா, சண்டை வேணும், சண்டை பிடிக்கும். சண்டையும் சந்தோஷமும் சேர்ந்ததுதான் அன்பான குடும்பம்ங்கிறது மக்களுக்கு நல்லாவே புரியும்.
அந்த புரியுறத நீங்க புரிய வச்சாம ஆக்க வேணாம். அது புரியும், எல்லாம் ஒன்று தானுங்க. அப்புறம் போட்டி போடும்போது நீங்கள்லாம் வந்து அப்படியே இது நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போது கோவங்கிறத எல்லாருமே மென்ஷன் பண்ணீங்க, கோவப்படுறாங்க கோவப்படுறாங்க. நேற்று அடித்த உடனே கோவப்பட்டாங்க. நான் ஒரு விஷயம் பாலாவுக்கு புரிய வைக்க ஆசைப்பட்றேன். நான் அவங்ககிட்ட நேற்றும் சொன்னேன் அந்த விஷயத்த, அவங்கள தலையில் அடித்த உடனேயே அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பாத்ரூமில் என் மாமனார் என்ன விளக்கமாக தலை அடித்தார். என் மாமனாருக்கு முழு அன்பை நான் கொடுத்த ஒரே காரணத்தினால அவர் விளக்க மாத்தால அடிச்சதை நான் கண்டென்டா பார்த்தேன். அதை எந்த கருமத்தாலையும் நான் பார்க்கலடா. அது போட்டி இல்ல, அது கண்டென்ட் இல்லவே இல்ல, அது கண்டென்ட் இல்லவே இல்ல, அது கண்டென்ட் கிடையாது. சோ கோபம், எல்லாரும் பேசுனீங்க, கோபப்படுறாங்க கோபப்படுறாங்க கோபப்படுறாங்க. 24 மணி நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா அவனுக்கு பேர் இழிச்சவாயின்னு அர்த்தம். ஒரு நேரத்துல உள்ள இருக்கிறவன் டக்குன்னு வெளியில வருவான். ஆனா அவன் அடிக்கடி வந்தாதான் ஆபத்து. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போட்டி இருக்குது, போட்டிக்குள் ஒரு அன்பான சுகமான அனுபவமும் இருக்குது, நல்ல பாசமும் இருக்குது. நான் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டப்பந்தயம் நடந்தது. மாற்றுத்திறனாளிகள்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு மாற்றுத்திறனாளி கீழே விழுந்துட்டான். மற்ற மாற்றுத்திறனாளிகள்லாம் ஓடணும்ல, அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் பின்னே வந்து அவனை தூக்கி அனைவரும் அப்புறமாக ஓட ஆரம்பிச்சாங்கன்னா மாற்று திறனாளிக்குள்ளே ஒரு மனிதாபிமானம் இருந்தது. ஓடணும், எல்லாரும் ஓடணும், எல்லாரும் ஓடு. நீ ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன், நீ ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன். தாங்கி பிடிப்பதற்கு கரம் இருந்தால் தடிக்கு விழுவதில் ஒரு சுகம், தோள் கொடுப்பதற்கு தோழன் இருந்தால் தேம்பி அழுவது ஒரு சுகம், உணர்வு பூர்வமான வழி எடுக்கும் பொழுது உடன் பிறந்தவன் இருந்தால் வலிக்கு ஒரு சுகம். ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருந்தால் போட்டி கூட ஒரு சுகம். அன்பான குடும்பத்தில் போட்டி போடுங்கள், ஆனால் ஒரு நாளும் குடும்பத்தில் இருந்து மற்றவர்களை விட்டு கொடுத்து விடாதீர்கள் என்று கூறி, அன்பான சுகமான இந்த அன்பு குடும்பம் மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியின் நடுவராக இருக்கக்கூடிய உங்களுக்கும், ஆனால் அதை மட்டும் சொல்லணும், பொண்ணு நான் தான், ஆனால் பொண்ணு கட்டியிருக்க புடவை உங்களோட. ரொம்ப யோசித்தேன் முதல்ல. இன்ஃபேக்ட் இந்த இந்த பட்டிமன்றம் நடக்கும்போதே ஒரு 3 என் மேலேயே குற்றச்சாட்டு வந்தது தம்பிக்கிட்டேருந்து. ஒரு மனதாக பேசுகிறாங்க, ஒரு பக்கமாகவே பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அது மனநிலை சரிங்களா? அதை நான் வந்து மாற்ற ஒரு முயற்சி எடுக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் சின்ன பிள்ளை ஒன்று இருக்கும், அது பாலை கொடுத்தாலும் அழும், சாக்லேட் கொடுத்தாலும் அழும், புளியர்னு ஒன்று விட்டதுக்கப்புறம் கம்னு இருக்கும், திருப்பி அந்த பக்கம் போனோன்னு திருப்பி அழ ஆரம்பிக்கும். பாலா அந்த மாதிரி ஒரு குழந்தை, அது வீட்டில் ஒன்று இருக்கும், அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் தட்டிடுங்க முதல்ல. இதுவே ஒரு தல பச்சம் தான். நீங்க என்ன குழந்தை சொல்லாதீங்க. ஏன் சொல்ல கூடாது? நான் குழந்தை கிடையாது. எனக்கு அப்படி ஒன்னு தோணுது. அது தப்பு. நீங்க நடுவர், நடுவர் வேலைய மட்டும் பாருங்க. நடுவர் வேலைய தான் பாத்துட்டு இருக்கேன். என்னோட வேலைய நான் பார்க்க விடுங்க. இல்ல நடுவர் வேலை இல்ல இது. இது ஆமா, எனக்கு என்ன தோணுதோ நான் அத பேசலாம். You are not, you are judge now. Exactly, that's what I'm saying. Do that. That's what I'm doing. Thank okay, you. Let me do my job. Thank you. ஒரு குடும்பத்துக்கும் அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கும். என்ன பேசினாலும் அதற்கு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்கு. தப்பா ரைட்டா அப்படின்றது கிடையாது. எல்லா வீட்லயும் ஒரு குடும்பத்தில் அப்படி ஒரு குழந்தை இருக்கும். ஓகேங்களா? யாருக்கு நம்ம மேல அதிகமாக கோவம் வருதோ அவனுக்கு அதிகமான ஈர்ப்பு உங்க மேல இருக்கு. யாருக்கு அதிகமாக எனக்கு யாரையுமே இங்கே தெரியாது. நான் உள்ளே வரும்போது யாருக்கிட்டே பேசணுன்ற மனப்பான்மையோட வரல. இங்கே வந்து 5 வாய் முடிட்டு வேடிக்கை பார்த்ததுக்கு பிறகுதான் ஒருத்தர்கிட்ட நான் பழக ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன், புரிதல் வந்தது. திருப்பியும் புரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி சொன்னோம், நிறைய விஷயங்கள் சொன்னோம். நான் 10 பார்த்தோன்னே இதெல்லாம் போச்சு முடிஞ்சிச்சு வாங்காத காலினி அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லாததுக்கு என்ன காரணம்னா, யாரோடைய மனசும் அந்த 10 இருக்கக்கூடாது இந்த அடுத்த 100 வெளியே போகும்போது என்ன குடும்பம் உண்டாயுது அப்படின்னு நம்ம எல்லாரையும் சேர்த்து திருஷ்டி போடணும். தவிர்த்து இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு நம்மளை யாரும் சாபம் விடக்கூடாது. இது ரொம்ப அழகான ஒரு குடும்பம், சிறப்பான ஒரு குடும்பம், போட்டி எக்கச்சக்கமாக இருக்கிற ஒரு குடும்பம். ஆனால் இந்த போட்டி தான் இந்த குடும்பத்துக்கு அழகு. இந்த ஆனந்தமான போட்டியில் குடும்பமாக களம் இறங்குவோம். ஒவ்வொரு போட்டியும் தட்டி தூக்குறோம். பிக் பாஸ் சீசன் 4 பெஸ்ட் சீசன் பேர் வாங்குறோம். வாங்க இப்போ சாப்பிடுவோம். பதினெட்டாம் நாள் மாலை 4:25
ப்ரோ மறந்தாலும் நான் கூப்பிடுறேன் ப்ரோ, நான் கூப்பிட்டு தான் இருக்கேன், இப்பயுமே நான் கூப்பிட்டேன். நீ ரம்யா அஜித் மூணு பேரையும் நான் கூப்பிட்டேன், பேசிட்டு தானே இருந்தேன். எனக்கு உட்காரணுங்கிறது வந்து உட்காந்தே ஆகும் அப்படின்னு இவங்க கூட பேசிட்டு அப்படியே பதில் சொல்லிடுறேன். நீ உட்காந்தே ஆகணும்ன்றதும் என்னோட இன்டென்ஷன் இல்ல, ஒரு ரெண்டு நிமிஷமாவது எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஏஞ்சி போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா திரும்ப 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 குரூப்பிசம் குரூப்பிசம் குரூப்பிசம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்க மைண்ட்ல வேற இருக்கு ரியோ, குரூப்பிசம் மைண்ட்ல இருக்கறதால நீங்க இத கொண்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தேங்க் யூ so much. நான் அத மைண்ட்ல வச்சு சொல்றேன். குரூப்பிசம் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். ரம்யா ரம்யா திரும்ப சொல்லு. இப்போ என்ன சொன்னீங்க? எது இந்த குரூப்பிசம்? ஏன்னா இப்ப பட்டிமன்றத்துல அவங்கலாம் சொல்றாங்க. அது உங்க மைண்ட்ல தான இருக்கு. எது குரூப்பிசம்? இப்ப நீங்க தான சொன்னீங்க, நான் சொல்லவே இல்லையே. இது எல்லாரும் ஒண்ணா உட்காரலாம்ன்றது எதனாலன்னு சொல்லி தான சொன்னே நான். குரூப்பிசம் இருக்குன்னு சொல்றாங்க, அது இல்ல. அப்படி யாரும் இங்க குரூப்பா இல்ல. இவங்க கிட்ட அர்ச்சனா ரம்யா இரு ரம்யா, குரூப்பிசம் இருக்குன்னு சொல்றாங்க. குரூப்பிசம்லாம் எனக்கு ஃபீல் ஆகல. எல்லாரும் ஒன்னா நல்லா தான் பழகிட்டு இருக்கோம், சும்மா என்டர்டெயினுக்கு பேசிக்கிறதுக்கு பழகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே தவிர குரூப்பிசம்னு ஒன்று கிடையாது. அதனால என்ன ஒன்னா உட்காருவோம் அப்படின்னு சொன்னேன். அப்ப இது உடையதுன்னா எனக்கு என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் எப்படி கூப்பிட்டேன்? மூணு பேர் இங்க வந்து உட்காந்துருங்க, மூணு பேர் ஒன்னா உட்காரல. நான் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் பண்றீங்க? நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பிளேட் கழுவணும்ல, சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பிளேட் கழுவிட்டு நான் இங்க வந்து நின்னு உங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவங்க ஃபர்ஸ்ட் கழுவுனா செகண்ட் கழுவிட்டு இருந்தேன். இது வேற ரியாக்ஷன் ரே, ஓட்டு பரவால, இட்ஸ் ஓகே. தெரியுது புரியுது. மாலை 6 மணி. லக்ஸரி பட்ஜெட்க்கு நம்மளுக்கு 3200 பாயிண்ட்ஸ் இருக்குது, இது உங்களுக்கே தெரியும். வீட்டுக்குன்னு இருக்க அந்த பேசிக் ரூல்ஸ்லேருந்து மீறுறது. ஸோ இந்த பேசிஸில் அந்த 3200 எவ்வளோ பாயிண்ட்ஸை கம்மி பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம கையிலேயே கொடுத்துட்டாரு. டே ஒன் அண்ட் டே டூ கம்பேர் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்கில் அட்லீஸ்ட் 90% ஆஸ் அ டீம் நம்ம கொடுத்துருப்போம் போத் வேஸ். அதில் எங்கே நம்ம பாயிண்ட்டு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ அடிமைகளாக நாங்கள் அங்கே போனோம், அது மாதிரி இங்கேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்களோட கோஆப்ரேஷன்ஸ் வச்சு அவங்க லாஜிக்கலாக பார்த்தா அங்கே தான் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஐ ஆம் சாரி, ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யூ சம்திங். எல்லாருக்கும் இந்த கான்ஷியன்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ என்ன என்னோட 200 பாயிண்ட் கேட்டிங்கன்னா, ஹவுஸ் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் 100/100 கொடுத்துப்பேன், நான் எங்கேயுமே என்ன மீறல. டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நீ வரும்பொழுதும் இன்னும் ஒருத்தர் வரும்பொழுது நான் என்னோட 100% கொடுக்கல. அதில் இப்போ 10 மதிப்பெண்கள் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். டுவர்ட்ஸ் லக்ஸுரி டாஸ்க் என்னால் பெனால்ட்டி நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, அதுதான் ரமேஷ் ப்ரோக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னா அவர் மீசதாடி எடுக்கல. ஸோ அதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் இது பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு அரக்கரா மாறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பெருசாக நான் பண்ணலன்னு என்னோட. ஆமாம், நான் வந்து ஆமாம் அஜித்துக்கு இது பண்ண சொன்னோம், ப்ளஸ் வெளியில் வந்தோடனே நீங்கள் ஏதோ பண்ண லாஸ்ட்டாக. ஆமாம், கேபிக் பண்ணேன், அதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணல என் சைடில். இருக்கு வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அது நீங்களே ஒரு கேப்டனா. நானே சொல்றேன், நான் 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 பார்த்தத வச்சு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், அனிதா, நீ நிறைய தடவை தூங்குன. அனிதா, இந்த வீக்ல நாய் குலைச்சது மேக்ஸிமம் உனக்காக தான்.
ஓகே 60 ஒரே ஒரு நாள் அதிகமாக ஒரே ஒரு நாள் ரெண்டு நாளா பாட்டு போட்டோடி நான் உன்னை எழுப்பி விட்டுட்டு இருக்கிறேன் 20 ஓகே 3200 ல இருந்து 70 பாயிண்ட் வந்து நாங்க குறைச்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் வெக்கம் ஏ போர்டு வந்துச்சு ரியோ இங்க வந்துறியா என்கிட்ட ரொம்ப பயமா இருக்கு இல்ல அப்ப வேணாம் நான் சொல்ல ஒரு நிமிஷம் ரவா அக்கா தள்ளுங்க தள்ளுங்க அக்கா ஃப்ரோசன் சிக்கன் 1 கிலோ 640 2 கிலோ தான் இல்ல பிரெட் இல்ல டாக்லா சிப்ஸ் இல்ல இல்ல ராஜ்மா 1250 போடு 250 into 1 அவ்வளவுதான் தோசா பேட்டர் தோசா பேட்டர் 1920 போடுங்க இதுவா 1920 ரெடி ஏ டோட்டல் 9 டோட்டல் பண்ணுங்க 3770 வருது 3770 டக்கன ஒரு 550 தூக்கு என்னது நோ இரு 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 கீ எடு கீ எடு ராஜ்மா ராஜ்மா கீ கீ எடுத்துறே 2720 தானா போ 2 இருங்க இருங்க ஒரு நிமிஷம் எடு டோட்டல் போடு என்னமா இஷ்யூ டோட்டலிங்ல என்னமா 250 ப்ரோ அது அப்படியே டோட்டல் பண்ணிட்டே வந்துருங்கன்னு சொல்லி ப்ரோ அது டோட்டல் பண்ணிட்டே வரலையா இல்ல ப்ரோ அது கவர்ன் கன்ஃபியூஸ் ஆகுது ஓகே நீங்க இருங்க ஒரு நிமிஷம் இப்ப தேவையானது இதோட டோட்டல் மட்டும் அதுதான் 3085 அப்ப நம்ம ஃபுல் அமௌண்ட் தான் யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம் ஒரு 50 ரூபாய் மிஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான் ஓகே 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 கூல் கூல் கரெக்டா தான் வந்திருக்கு கூல் சில் கோ இரவு 8:30 எனக்கு ஒரே ஒரு கோவம் என்ன வந்துச்சுன்னா சின்ன பையன் சின்ன பையன் எல்லாம் போனா போகுதுன்னு ஏதோ விடுற மாதிரி என்கிட்ட எவிக்ஷன் பாஸ் இருக்கிற மாதிரி எல்லாரும் பேசினாங்க நான் சொல்லிட்டேன் ரியோன்னு பேச அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சு ரியோன்னா கரெக்டாக சொன்னார் எனக்கு வேணும்னா நான் எடுத்துப்பேன் அப்படின்னு அது ஓகே அது வேலிட் பாயிண்ட் அவர் எங்கேயும் நான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லலை அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே அதே பாயிண்ட் சொன்னாங்க அதுதான்டா சொல்கிறேன் இங்கே பாரு நீ அது ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண விட்டுறக்கூடாது நான் சின்ன பையன் தான் நான் காம்பட்டிட்டு நீ எந்த சென்னைக்காச்சு பேசிடுவேன் எனக்கு இன்றைக்கி வந்து அவங்க பேபின்னு அவங்க குழந்த முட்டாய் கழுதுகிட்டே இருக்கும் சாக்லேட் கழுதுகிட்டே இருக்கும் திருப்பி அழுது ஒன்று விட்டால் திருப்பி அமைதியாகிடும் அந்த பக்கம் போய்ட்டு திருப்பி அழுதுகிட்டே இருக்கும் நான் அது கிடையாது எதுக்காக அழுதுட்டு இல்லை தோணுச்சு சொன்னேன் இப்போ இன்றைக்கி வந்து நான் விட்டேன்னு வச்சுக்க இன்றைக்கி அந்த பாயிண்ட் நான் சும்மா ஜாலியாக பேசுகிறாங்க அக்கான்னு விட்டேன்னு வச்சுக்க அது உண்மையாயிடும் அவங்க என்ன என்னை ஷட் பண்ணோம் நான் விடக்கூடாது அந்த இடத்துலலாம் எனக்கு இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப்பே போனான்னு நான் இறங்கிட்டேன் புரியுதா அவ்வளோ வந்து இங்கே பாரு இங்கே ஒன்று ஒரு விஷயந்தான் நாளைக்கே நான் வந்து உன்னை இந்த மாதிரி ஏதாவது மொக்க போனால் நீ எனக்கு முடிஞ்ச வச்சமே கூப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இப்போ வந்து அவங்க தீரிங்களா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இது கண்டென்ட்டில் போயிடும் ப்ரோமோவில் போயிடும் அப்படின்னு தான் மொக்க பண்ணா நான் சொல்கிறேன் இன்னைக்கு அவங்க என்ன மொக்க பண்ண பார்த்தாங்க அச்சன் அக்கான்ட்டு அந்த பேபி குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் ஏதாவது கொடுக்குற வரைக்கும் திருப்பி அழுதுகிட்டே இருக்கும் ஒன்று விட்டனா அமைதியாகிடும் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அது ஆரம்பிச்சோம் செம்ம காண்டாச்சு எனக்கு வெரி பேடி அந்த மாதிரி இடத்துலலாம் எது எதுக்காகவும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக விட்டு கொடுக்கக்கூடாது அவ்வளோ என்னன்னா நம்ம மொக்க போனால் நான் காண்டாயிடுவேன் அது வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன் மொக்க பண்ணாலோ தேவையில்லாமல் ப்ளேம் பண்ணாலோ நியாயமாக சொல்கிறாங்களே ஏதோ ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இது பண்ண ஆர்கியூ கூட பண்ண மாட்டேன் எனக்கு அது இல்லை அது நியாயம் கிடையாது நான் பேசினது இல்லை ஓவராக பேசினா அமைதியாக போயிடுவேன் இது ரொம்ப அசிங்கமாகிட்டு இருக்கோம்டா அது நான் அப்படியே விட்டுருந்தேன் சொல்லிட்டீங்களா உங்களுக்கு எது அவங்களுக்கே புரிஞ்சிச்சு இல்லைன்னா என்ட நார்மலாக பேச போகிறாங்க நான் ரொம்ப ரூடாவில் பேசினேன் உங்கள் வேலை என்ன ஜட்ஜ் பண்ணுறது தானே அதை பாருங்கள் டூ தேட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து சைலண்ட்டாக கொடுக்கணும் நம்ம மொக்கன்னு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அது முடிஞ்சு போயிட்டுருக்கோம் உன்னிப்பாக கவனிக்கணும் பேபின்னு சொல்லிட்டாங்கப்பா நான் குழந்தைப்பா அப்படின்லாம் இருக்க முடியாது உனக்கு புரியுதா தி ப்ளே வித் வேர்ட்ஸ் லைக் அவங்க நம்ம மொக்க பண்ணாங்க தெரியறதுக்கே உனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் அவமானம் சரியாக நம்ம மொக்க பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்னு யோசிப்பா அரை ஒரு அரை நாள் கழிச்சு அது கிளியராக வாட்ச் பண்ணால் தான் தெரியும் இவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும் அது வந்துச்சுன்னா அது குழந்தை அழுகிற குழந்தை ஒன்று விட்டால் அமைதியாகிடும் திரும்பி போயிட்டப்பறம் அதுதானே இருக்குன்றது
யோசிப்பார். அப்படி 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 அப்படியே செல்லமா அது வந்து தப்புன்னு சாணியில் அடிங்கிறது தான் அது. இரவு 8:35. டாஸ்க் நேம் மாத்து கை மாத்து பாஸ் த பார்சல். ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் ஒரு பாக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டாஸ்க் கார்டன் ஏரியாவில் நடைபெறும். கார்டன் ஏரியாவில் வட்டமாக சேர் போடப்பட்டிருக்கும். ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் அதில் அமர்ந்து கொள்ள வேண்டும். டாஸ்க் பசர் அடித்தவுடன் வேல்முருகன் பாடல் பாட ஆரம்பிப்பார். அப்பொழுது அமர்ந்திருக்கும் ஹவுஸ்மேட்ஸ்கள் கொடுக்கப்பட்டுள்ள பாக்ஸை பாஸ் செய்ய வேண்டும். அவர் பாடலை நிறுத்தும் பொழுது யார் கையில் பாக்ஸ் இருக்கிறதோ அவர் போட்டியிலிருந்து வெளியேறுவார். அதன் பிறகு அவர் ஹவுஸ்மேட்ஸில் யாராவது ஒருவரை தேர்வு செய்து அவருக்கு வேடிக்கையான தண்டனையை கொடுக்க வேண்டும். அவர் செய்து முடித்த பிறகு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் போட்டியை ஆரம்பிக்கலாம். தண்டனை பெற்றவர் மீண்டும் சென்று போட்டியை தொடரலாம். இரவு 8:50. பிக் பாஸ் ஹவுஸ்ல இப்ப ரவுண்ட் சேர்ல பாக்ஸ மாத்தி கொண்டிருக்கோம். எங்க நண்பர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், ஹவுஸ்மேட் நண்பர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இட்ஸ் அ வெரி ஃபன் திங். ஐ சூஸ் பாலா. அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சு. எனக்கு அவங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒரு டைலாக் என்ன பத்தி 10 நல்ல விஷயம். இதுக்கு மேல யாரும் மாத்துனீங்க அவ்வளவுதான். ஓகேவா? உங்க ட்ரெஸ் அழகா இருக்குன்னு நான் நினைக்கல. உங்க கண் அழகா இருக்குன்னு நான் நினைக்கல. உங்க லிப்ஸ் அழகா இருக்கு தோணவே இல்லை. உங்க முடி பஞ்சு மிட்டாய் மாதிரி நான் நினைக்கல. அப்புறம் உங்க கிளிப்பு அது நீங்க தலையில மாட்டினு நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க நோஸ் கொடமழகா மாதிரி அழகா இருக்குன்னு நான் நினைக்கல. அப்புறம் உங்க லெக் பேம்பு ஸ்டிக் மாதிரி நீட்டமா இருக்குன்னு நான் நினைக்கல. உங்க மோல் அப்படியே வானத்துல இருக்க நட்சத்திரம் மாதிரி இருக்கு நினைக்கவே இல்லை. உங்க ஸ்மைல் அப்படியே இந்த பிக் பாஸ் லைட் மாதிரி வெளிச்சம் பார்த்து. உங்க கை அக்கா பெண்ணிற மாதிரி சாஃப்டான சப்பாத்தி மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் நடந்து நமக்கு பயமா இருக்கு. ஓ அண்ட் ஐ அண்ட் ஐ அண்ட் ஐ ஐ லவ் யூ நதிங். 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல நான் சொல்லிட்ட போனா நடந்து எல்லாம் நடந்துருமோனு பயமா இருக்கு. நான் சொல்லிட்டேன் இட் மீன்ஸ் இட்ஸ் எ காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? போங்க போங்க எல்லாம் போங்க. கடைய காலி பண்ணுங்க, கடைய காலி பண்ணுங்க. ஓகே ரெடி வேலோஸ் வேலோஸ் ஸ்டார்டிங் இன் 3, 2, 1 கோ. மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு. புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மனக்கு ரமல்லிகப்பூ மல்லிகப்பூ. ஓகே ரமேஷ் அந்த ஷேவ் கிரீம் இருக்குல்ல அத தலை மூஞ்சி முகம் எல்லாத்துக்கும் போடணும். தலை வேணாண்டா, ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் ஆயிருக்கும். பயமா இருக்கு. அப்புறம் ஏதாவது என்ன திட்டுவாரு. ஆடுங்கடா மச்சாடுங்கடா அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா. பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா பாவாட பின்னால ஓடுங்கடா. குத்த வச்ச பொண்ணு மத்த பொண்ணு எல்லாம் எங்க மாமா பொண்ணுதான். கை தட்டி கூப்பிடுத ரெண்டு கண்ணுதான். பிடிக்கவே இல்ல, கையிலே விழல, அது தூக்கி போட்டாங்க.
சரி ஓகே நான் போறேன் இல்ல இல்ல பரவாயில்ல நீ மையா அழகே மையா ஏ பாவம் விடுங்க 10 மினிட் ஆ அது தூங்குறாங்க ஓகே 18ஆம் நாள் இரவு 9:40 ஒன்னானா புரிஞ்சிக்கிட்டேன் என்ன நீயும் புரிஞ்சிக்கிட்டேன் ஏ மன பாடுது ஆரி நீங்க வந்து நிஷா நிஷா உங்க நைட்டி எங்க இருக்கு நைட்டி மேலேயே போட்டுக்கோங்க மேலேயே போட்டு டவல் வச்சுட்டு மலை மலை டான்ஸ் பண்ணி ப்ரோ ஜிலேபி போடணும் அவ்வளவுதான் மல்ல 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 சில்ல 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 வெங்கல சில்ல சில்ல வெங்கல சில்ல காலஜிக்கு புக்கு மல கனலு புக்கு மல அலடி சசில் புக்கு சில்ல அனகல மேக சில்ல மல்ல 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 ஐயோ வேற லெவல் ப்ரோ வேற லெவல் ப்ரோ மேல குடு சீரி பழக மறக்க மனம் விட்டீங்க நீங்க அப்படி வாங்க போனே அப்படியே விட்டீங்க அது விழுந்தது கொடுங்க வாங்க வாங்க இதெல்லாம் என்ன இருக்கு வாங்க 18ஆம் நாள் இரவு 10 மணி காயே கலுப்பங்கா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா கேட்டுக்கிறவங்களாம் கேட்டுக்கலாம் காயே கலுப்பங்கா பாட்டு முடிஞ்ச வேகத்துல தொட்டேன் என் கை பட்டது உண்மை போடுவாங்களா ஏன் அவர் மண்டைக்கு பெருசாக தானே போட்டவனோ ஐயோ சாம பாக்கதே பாரு இப்போ அதான் அப்படியே மாறிடும் அந்த பாவனைங்க எல்லாம் மாறிடும் பாட்டு பாடுங்க நாங்க கை தட்டி ஏனே தெரியல காஞ்சனா வெளியே வா ஓ ரப்பா லைக்க
தெரிஞ்சிருச்சா? உள்ள போய் விளையாடலாமா? வரியா 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 வரியாடி! எதுக்கு தேச சீமகில தென்கிழக்கு பூமியில மூணு போகம் நெல் வேலையோ எங்க முத்தான எங்க தேசத்துல எல்லாருமே சொந்தமுங்க எல்லா நாளும் சந்தோஷங்க இங்க வெள்ளந்தியா வாழும் மக்க மனசு வெள்ள மல்லிகங்க Grandpa of this Big Boss Season 4. வாழ்த்துக்கள் சுரேஷ். உங்க பரிசு ஸ்டோர் ரூம்ல இருக்கு, எடுத்துக்கோங்க. என்னன்னு பார்த்தே அவனு எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போட்டோ எடுக்கணும். எல்லாம் உங்களுக்கு தான். இரவு 10:40. எனக்கு என்ன மறுபடியும் பயம். எனக்கு இட்ஸ் எ லக்ஸரி பட்ஜெட். லக்ஸரி இவ்வளவு தானா? இவ்வளவு தானாவா அம்பி? ரவா 500 தானா போட்டிங்க? போட்டீங்க அர்ச்சனாக்கா நான் வந்துருச்சு. பிக் பாஸ் உங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இங்க அனுப்பிட்டீங்களா? இல்ல பாதியும் சுத்தி வச்சுக்கிட்டீங்க. ஐயோ இதெல்லாம் எனக்கு பத்தவே பத்தாது பிக் பாஸ் ராவ. கேமரா பாக்கு திருப்பி. இது எப்படி பத்தும்? 16 பேர் இருக்கும், மோந்து தான் பாக்க முடியும். இந்த மோந்துக்கு எல்லாரும் மோந்துக்கு கேளு. ரவை எனக்கு இன்னும் 1.5 கிலோ வேணும். 2 கிலோ போட்டு வரணும். அதான் 2 கிலோ போட்டோம், 1/2 கிலோ கொடுத்துருக்கீங்க, இன்னும் 1.5 கிலோ கொடுங்க. ரெண்டு மாவு பாக்கெட் சேர்த்து சொல்ல நான் சொன்னா குடுத்துட்டு வரா. இந்த பார் பாத்துட்டு இருக்காரு. இது கண்டிப்பா 1 கிலோ இருக்காது பிக் பாஸ். நீங்க குடுத்துருக்க மாவோட குவாண்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. சோ கொஞ்சம் இறக்கப்பட்டு. ஐ நோ யூ ஆர் சச் எ நைஸ் கை. நாங்க ரவை 2 கிலோ போட்டிருந்தோம், 1/2 கிலோ தான் இருக்கு, மீதி 1.5 கிலோவும் கொடுங்க. அவ்வளவுதான். ஐ லவ் யூ பிக் பாஸ். தெரிய முடியும் நீ வருவேன்னு சொல்லு. போ. ஐ லவ் யூ பிக் பாஸ். 18 நாள் இரவு 11:30. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான ஒண்ணு தேடுது.